தலை மீது நிலையானவே மலை மகனிட பாகம் மறைவானதே உலகமே உனை தேடும் ஒளியானவே உலகமே உனை தேடும் ஒளியானவே உலகிலாது ஓரான் உமதையாது உண்மையாகும் புரியாது உலகில் வேறொரு ஆண்டவனே இல்லையே உலகிலாது ஓர் அணுவும் அடையாது உண்மையாகவும் புரியாத உலகில் வேறொரு ஆண்டவனே இல்லையே இல்லை தாண்டவனே உள் போல் தாரணி
சிந்தனை செய் மனமேதால் தேவினை அகந்திடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே நல்ல புகழ் சிவகால தூதுவர்கள் நாடாள வரம் வாங்கி நகரில் மெய்க்கே மெய்க்கே
சாகசத்தோடும் வளதடிகள் ஆயுதங்கள் பரிசை பெற்று சொல் பெரிய கிடாவினோடே முதுகிலேறி தொல்லுலகில் வந்த கதை தன்னை கூற சொல்லறிய சங்கரன் தேவி பெற்று கணபதி கதைக்கு வந்து உதகுவாயே சீர்பெருகும் கடவுரில் மிருகண்டன் வாழ்க சிறந்த பிள்ளை வயது பதினாறதாய் ஏர்வருகும் மார்க்கண்டன் வளர்ந்த நாளில் இவர் வயது தானுவெண்ணி மரபிகையால் வளையா வீச பரமசிவன் உதயமாகி என்றும் வயது பதினாறு என்று வரங்கொடுக்க ஊர்வருகும் புலவர் விலகி குள்ளிடவி சிறியோ நான்கவி ஆய்வாடு வருகும் அதை கம்பீரன் கணபதி சரணம் காப்புதானே எங்கும் ஜலிப்போம் இருக்கக்கூடிய பட்டணம் எந்த பட்டணம் தெரியுமா? அது எந்த பட்டணம் கண்ணே? அதான் கடவுர் பட்டணம். எங்கப்பா இந்த கடவுர் பட்டணத்தை யார் கண்ணே ஆண்டு வருகின்றார்கள்? மெருகண்ட மாமுனிவன் வாழ்ந்து வருகின்றார். சரி, வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் அந்த நாளையிலே ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கின்றார். என்ன இல்லறம் அல்ல நல்லறம் என்று சொல்வார்கள். சரிதான், அந்த சொல்லிருக்கடங்க மருத்துவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாளை காதலித்து திருமணம் முடித்து
வைத்த காரணத்தினால் அவளுக்கு காதலி என்று ஒரு பெயர் நாமம் கொடுத்தார்கள். அந்த பெயரை வாங்கி சரி கணவனும் மனைவியுமாக சீரும் சிறப்போடு ஆண்டு வருகின்றார்கள். சீரும் சிறப்புமாக ஆண்டு வரக்கூடிய நாளையில் சரி காதலி பெண்கொடிக்கு சொத்தாலி குறையில்லை, சுகத்தால் குறைவில்லை, பொன்னாலே குறையில்லை, பொருளாலே குறைவில்லை, ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கிறது. என்னமா? அதுதான் குழந்தை இல்லாத குறை. என்ன? 16 செல்வத்தில் முதன்மை செல்வம் குழந்தை என்று சொல்லக்கூடிய சந்தானம். உண்மைதான். இந்த குழந்தை செல்வமானது ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை கபலிக்கிடும் என்று சொல்லுகின்றார்கள். உண்மைதான். ஆமாமா. ஆனால் சரி காதலி பெண்குடியானவள் ஆமாமா குழந்தை இல்லாத கவலையினால் தன்னுடைய மன்னவன் மதி முகத்தை பார்த்து என சொல்கிறாள். தெரியுமா என்ன 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 சொல்லுகின்ற? 12 திருவயதில் பரறிய மலையிட்டி, 12 திருவயதில் பரறிய மலையிட்டி, 22 12 திருவயதிலே பாரறிய மாலையிட்டு மணமுடித்தீரே மன்னவா, 22 வயதளவாயும் இளமலடாகானே நீ. ஆளுக்கு முன்ன அடிச்சு நிறுத்திட்டியே கண்ணே, யாருக்கு நம்ம என்ன பாவம் செய்தோம்? 32 வயதாகின்றதே, நான் முழுமலடாக வாழ்ந்து வருகிறேன் ஐயா. உண்மைதான் கண்ணே. நான் தெருவிலே நடந்து போகக்கூடிய தருணத்திலே என்னை பார்த்து, அதாவது சரி உனக்கு 32 வயதாகியது எனக்கு இப்போதான் தெரியும். ஏனென்று சொன்னால் சொன்னால் 12 திருவயதில் உன்னை நான் பாரறிய, ஆமா நாடறிய நாட்டு மக்கள் அறிய உன்னை திருமணம் முடித்து என்னுடைய அகரத்திற்கு அழைத்து வந்தேன் அல்லவா. சரி அன்று என்னுடைய கண்ணிற்கு நீ எப்படி காய்ச்சல் தாயும் அதே போல்தான் கண்ணை இன்றும் என்னுடைய கண்ணிற்கு இளமையாகவே காய்ச்சலிக்க. 12 வயசுனா அப்பனா சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன். அம்மா இப்போ அப்படிதான் இருக்கிறேனா? ஆமாம்மா, எனக்கு நீ எப்பவுமே சின்ன பிள்ளைதான். சரிதான். அது மட்டும் இல்லாம வேற என்ன அம்மா? ஒரு கணவனுடைய கண்ணிற்கு மனைவி இளமையாகவும் ஒரு மனைவியுடைய கண்ணிற்கு கணவன் இளமையாகவும் இருப்பார் என்று சொன்னால் அந்த குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு தகராறும் வராது. அப்படியா? உண்மைதான் ஐயா. யாருக்கும் அப்படி தெரிவது கிடையாது. ஆமாம்மா. ஆனால் காதலியானவள் சொல்லுகின்றாள், சரி மன்னானான் தெருவிலே நடந்து போகக்கூடிய தருணத்திலேயும் ஆமாம்மா அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து என்ன சொல்லி அழைத்தார்கள்? என்ன கண்ணை சொல்லுகின்றார்கள்? மலடி வாரல் மலடி எழுது, மலடி வாரல் மலடி எழுது, மாநிலத்தோர் பேசலாச்சு. Yeah.
நான் தெருவில் நடந்து போகக்கூடிய தருணத்தில் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் என்னை மாதிரி உள்ள பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன கண்ணை உரைக்கின்றார்கள்? அதோ மலடி வரையின்றாள், அதோ இருளி வரையிறாள் என்று சொல்லி என்னை கண்டாலே விலகி செல்கிறார்களே. வார்த்தை பொழிகிறார்கள் என்று உரைக்கின்றாள். ஆமா என்ன, உன்னை மலடி இருளி என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன மட்டும் விட்டு வைப்பார்களா? என்ன சொன்னார்கள்? ஏமா, நான் தெருவிலே நடந்து வரக்கூடிய நேரத்தில் என்னை காணக்கூடிய ஆடவர்களும் இதே வார்த்தையை தான் சொல்லுகின்றார்கள். அதோ மலடன் வருகின்றான், அதோ இருளிவன் இருளன் வருகின்றான். இவனுடைய எதிர்ப்புக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் சரி எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது என்று சொல்லுகின்றார்களே கண்ணே. ஆமாமா என்ன என்ன கண்ணே, மலடி என்று சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? இப்படி அம்மா, கடவுளே என்னை ஏன் இந்த உலகத்திலே படைத்தாய் என்று எனக்கு தோணுகின்றது. அப்பம்மா ஏ மன்னவா, என்ன என்ன கண்ணே, சத்திரந்து போனாலும் செய்யும் கடல் யார் செய்வார், சத்திரந்து போனாலும் செய்யும் கடல் யார் செய்வார், மாட்டிறந்து மாண்டிறந்து போனாலும் யார் அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி அம்மா காதலியானவள் சொல்லக்கூடிய தருணத்திலே மீண்டும் என்ன சொல்கிறாண்டு பாருங்கள். என்ன கண்ணே, மழை பெய்து முற்றத்திலே மண்ணலைந்து விளையாட ஒரு குழந்தை இல்லாமல் ஆகிவிட்டதே. நிறை குடம் தண்ணீரே நின்றே மதுளை செல்வம் இல்லையே. அது மட்டுமில்லை, அது நேரத்திலே மிருகண்டதாரனை சொல்கிறான்னு பாருங்க. என்ன சொல்லுகின்றார்கள்? பாவையரே தேவியரே பகல் நேர தாளே, பாவையரே தேவியரே பகல் நேர தாளே, பாதை மடா சுமை தாங்கி பலையன குளமோ, குழந்தை இல்லாமல் வளரு ஏறமாயே, குழந்தை
வாசலிலே பெரியவர்கள் வரமாட்டார்களாம். மதலை இல்லா வாசலிலே சரி மறியவர்கள் வரமாட்டார்கள் என்றல்லவா சொல்வார்கள். அது மட்டுமா? ஆமா. ஏ மன்னா, என்ன கண்ணே? அதாவது நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குதல்லவா? ஆமாமா. இந்த பணத்தை எல்லாம் கொடுத்து ஒரு குழந்தையை விலக்கி வாங்குவோம் என்று சொன்ன உடனே சரி காதலினை சொல்லிலாண்டு பாருங்கள். என்னமா சொல்லுகின்றார்கள்? கோடி பணம் கொடுத்தாலோ ஜென்மத்தில் நமக்கு குழந்தை இருக்கிறதா இல்லையா என்று உள்ளதை நாம அறிந்தாக வேண்டும். அப்படியா? ஆமாமா. ஆகட்டும் என்று சொல்ல சரி காதலியானவளின சொல்கிறாள் பாருங்க. என்னம்மா? புலம்பி மீக பரத வித்து Oh,
விதமாக காதலியானவள் சொல்லுகின்றாள், அம்மா ஏ மன்னா, நமக்கு ஒரு குழந்தையானது பிறக்குமே என்று சொன்னாள் சொன்னாள் அந்த சிவபெருமானுக்கு காலை ஒரு வாகனம் பொன்னாலி செய்து வைக்க மாட்டேனா? அம்மா அந்த மாயவனுடைய கிருபையாலே நமக்கு மட்டும் ஒரு மதலை செல்வமானது இருக்கும் என்று சொன்னால் அந்த மாயவனுடைய கருடை வாகனத்தை நாம பொன்னாக சமைத்து வைக்க மாட்டோமா? பொன்னாலே சப்பரமம் பூப்பந்தல் வாகனம் உங்களுடைய சிவநாதருக்கு வைக்க மாட்டோமா? அப்படி என்று சொல்கிறாண்டு பாருங்க என்ன கண்ணி சொல்லுகின்றார்கள். எல்லாம் கண்டனை எடுத்து செப்பமோட செப்பமோட கண்டு என்னம்மா சொல்லுகின்றார்கள்? சுவாமி என்ன கண்ணே, நமக்கு ஒரு குழந்தையானது பிறக்குமே என்று சொன்னால் இருக்கும் என்று சொன்னால் அந்த சிவபெருமானுக்கு காலை ஒரு வாகனம் பொன்னாலே செய்து வைக்க மாட்டேனா? பொன்னாலே சப்பரமும் பூபந்தல் வாகனமும் அப்படி புகழும் சிவநாதனுக்கு நாம வைத்து வைக்க மாட்டோமா கண்ணே? வண்ணமுள்ள மாயவருக்கு வாழ்கருடன் பொன்னாலே செய்து வைக்க மாட்டேனா? உண்மைதான் கண்ணே. அது மட்டுமா? பெற ஒரு குழந்தை பிறக்கும் வைங்களே, அந்த குழந்தை எடுத்து நீராட்டி சீராட்டி தங்க தொட்டிலே கிடத்தி நான் அலாட்டி மகிழ மாட்டேனா? உண்மைதான் கண்ணே. அவன் வளர்ந்து வரும் பொழுது நாளையில் அவனை அழகான பள்ளியிலே சென்று சேர்த்து சரி அவன் படித்து வரும் பாவினை நான் பார்த்து மகிழ வேண்டாமா? போகக்கூடிய நேரத்தில் வெள்ளையும் சொல்லேமா என்ன மாதிரி அழகா போவான். சரி வரக்கூடிய நேரத்தில் செம்மண் கலர்ல கலர்ல வருவானே. அது மட்டுமா? ஒரு 18 வயது பிராயம் வரைக்கூடிய தருணத்திலே சரி சீருடைய மருமகளை செல்ல மகன் கூட்டி வர செல்ல மகன் கூட்டி வர செல்ல மகன் கூட்டி வர செல்ல மகன் கூட்டி வர திருமணி மணி மார்போடனே.
என்னுடைய மகனும் மருமகளோ அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்து வரக்கூடிய தருணத்திலே அவர்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்து என்னுடைய கையிலே கொடுப்பார்களே, அந்த குழந்தை என்னை பாட்டி என்று அழைக்க வேண்டாமா? உண்மைதான், இப்படி எத்தனை ஆசை எனக்கு இருக்குது தெரியுமா? உண்மைதான். ஐயா என்னம்மா, இத பாருங்க, அதாவது இப்படியே புலம்பிக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னா, அதாவது இப்படி அலந்து புலம்பிக்கொண்டிருந்து எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆகையால் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது. அதாவது இந்த ஜென்மத்தில் நமக்கு குழந்தைக்கு பலன் இருக்கிறதா இல்லையா என்று உள்ளதை கண்டறிய வேண்டும். கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருந்த எந்த ஒரு பலனும் கிடையாது. நான் தவம் செய்து கிடைக்கின்ற சிவபெருமானை கண்டு நமக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தைக்கு பலன் இருக்கிறதா என்று கண்டறிய போகின்றேன். சரி, முக்தி பெற்று நேர கைலாசம் சென்றது. பார்த்த கரைக்கண்ட சிவபெருமான் நினைக்கின்றார், இந்த
மிருகண்ட மாமனியும் அரும்பெரும் தவம் அல்லவா செய்து வருகின்றார். ஆகையால் நாம நேரிட்டு சென்று வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மிருகண்ட மாமனுடைய முன்பிலே தோண்டி கேட்கின்றார். எப்பா மிருகண்ட மாமனி, தன்னுடைய தவத்தை கலைத்து என்னை பார். பார்த்தேன் சுவாமி. எப்பா, தாங்கள் தான் சிவபெருமானா? நான் தான் சிவபெருமானப்பா. பகவானே, இதற்காக தவம் செய்தேன் உங்களுக்கு தெரியுமா? எம்மா, அதாவது ஈராறு பனிரெண்டு வருட காலம் பாரதவத்தை செய்து வருகின்றாய். ஆமா, எல்லாம் எதற்காக கண்ணே? அதாவது இந்த பூ உலகை அரசாழ்வதற்காக. சரி, எங்களுக்கோ குழந்தை பாக்கியம் கிடையாது. அந்த குழந்தைக்காகத்தான் உங்களை நினைத்து நான் தவத்தை செய்து வருகின்றேன். அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டி தவம் செய்கின்றாய். ஆமா, ஆனால் உன்னுடைய பிறவி பிள்ளனை பார்க்கக்கூடிய நேரம் நீ வீண்மலடு வெறுமலடு. ஆமாப்பா, மலடா? ஆமா, மலடா சுவாமி. வந்ததும் வராததுமா என்ன வார்த்தையா சொல்லிவிட்டீர்கள். ஆமா எம்மா, அதாவது வீண்மலடு வெறுமடல், இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தைக்கு பாக்கியம் கிடையாது. ஆனால் உண்டு. என்ன கரைக்கண்ட நாயகி, என்னை நீ அரிய பெரிய தவத்தை செய்து வந்தாயே, அந்த தவத்தின் வலிமையால் உனக்கு ஒரு குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு வரமருளுகின்ற. அப்படியா? குழந்தைக்கு வரம் என்று கேட்ட உடனே சொல்லுகின்றார். என்ன எப்பா, அதிலும் இரு வகை குழந்தை இருக்கின்றது. சுவாமி, இரண்டு குழந்தையா? இரண்டு குழந்தைகள் அப்பா, இரு வகை குழந்தை. இரு வகை? ஆமா. அப்படி என்றால் ஒன்று 100 வயது வரை வாழக்கூடிய குழந்தை, இன்னொன்று 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தை. அந்த 100 வயதுடைய குழந்தை 16 வயதுடைய குழந்தை என்று சொன்னல்லவா? அந்த குழந்தையானது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி கண்ணே? மண்டச வீடு கூறு, மண்டச வீடு கூறு, கசடு மண்டச வீடு கூறு. சரி, மடையன், மடையன், வன்கசடன், சந்தமே இல்லாத சப்பாரி குழந்தையாக போய் இருக்கும். ஆனால் வயது 100. வயது 100? ஆமாப்பா. சுவாமி, என்ன இப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும் சொன்னா வயது 100 வயசு வரைக்கும் இருக்கும் சொல்றீங்க? ஆமாப்பா, இந்த 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தை என்று உரைத்தேன் அல்லவா? அது எப்படி எப்படி இருப்பான் தெரியுமா? எப்படி? அறிவிலும் பக்தியிலும் சரி விசுவாசத்திலும் தயவிலும் தாட்சியத்திலும் என்னை போல் சீரோடு இருப்பானால் வயதோ 16. நல்ல பிள்ளையா இருக்கும் சொல்றீங்க. ஆமாப்பா, 16 வயது வரை தான் இருக்கும். ஆமா மிருகண்டா, என்ன அதாவது அவசரம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, உற்றுணர்ந்து ஆராய்ந்து நீ மெதுவாக சொன்னால் போதும். ஆகட்டும் என்று சொல்லி இந்த மிருகண்ட மாமனி நினைக்கின்றார்கள். என்ன சுவாமி, என்னப்பா தாங்கள் உரைத்த போல் நான் 100 வயது வரை வாழ
வாழக்கூடிய குழந்தையும் இங்கிருந்து வாங்கி நான் கடவுர் பட்டணத்திற்கு சென்றேன் என்று சொன்னால் அங்கு இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அதாவது வெகு காலமாக மிருகண்ட மாமனி குழந்தை செல்வமானது இல்லாமல் போயும் போயும் ஒரு குரட்டு குழந்தையை வாங்கிவிட்டு வந்து விட்டானே, ஒரு சிவட்டு குழந்தையை வாங்கிவிட்டு வந்து விட்டானே. இவருக்கு குழந்தை இல்லாமலே இருந்திருக்கலாம். உண்மைதானே? இப்படித்தானப்பா சொல்லுவாங்க. அது மட்டுமல்லாமல் அவன் அந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தான் என்று தெரியாது என்று சொல்வார்கள். சரி, ஆனால் நாங்கள் உரித்தே போல் 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தையை விட்டு வாங்கிவிட்டு நான் கடவுர் பட்டணத்திற்கு சென்றேன் என்று சொன்னால் சொல்வார்கள். அதாவது அன்று பிறந்து அன்றே இறந்தாலும் மிருகண்ட மாமுனியை போல ஒரு நல்ல குழந்தையை வளர்த்து அந்த குழந்தை இறந்து விட்டது என்று சொல்வார்கள். உண்மைதானே சுவாமி? அன்று பிறந்து அன்றே இறந்தாலும் அறிவுள்ள குழந்தை எனக்கு வரமாக தாருங்கள் சுவாமி. அந்த வார்த்தையை கேட்டவுடனே சரி சிவன் அது வரைந்து அது வரைந்து அது வரைந்து அது வரைந்து அது வரைந்து மாமனிக்கு ஒரு குழந்தைக்கு வரம் கொடுத்திருந்தேன். அந்த குழந்தையினுடைய வயது 16 என்று எழுது என்று உரைத்தார்கள். சித்திரபுத்திர நயனார் நினைக்கின்றார் என்ன 16 என்று எழுதிய வார்த்தையானது என்றும் 16 மாறியது. என்று 16 மாறிய காரணத்தினாலே இந்த வரத்தை வாங்கி மிருகண்ட மாமுனி காதலியுடைய இடத்திலே வருகின்றார்கள். சரிதான், கடவுர் பட்டணத்திலே வந்து வந்து பார்க்கக்கூடிய தருணத்திலே சரி வழி மீது விழி வைத்து காத்திருந்தாள் காதலியான என்று சொன்னால் சொன்னால் அதாவது வரம் வாங்க போறேன் என்று அல்லவா உரைத்து விட்டு சென்றார். இது வரையும் வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய மன்னவனுடைய வரவை கண்டாள். ஆமாமா, ஓடி வருகின்றாள். மன்னா, என்னப்பா மன்னா, எம்மா தவம் செய்ய போறேன்னு போனீங்களே மன்னவா? உண்மைதான் கண்ணே. என்ன ஆயிச்சு? அம்மா, நான் போன காரியம் வெற்றி இல்லாமல் வந்திருக்கின்றேனா? சரி, கரைக்கின்ற சிவபெருமானை கண்டே எனக்கு ஒரு குழந்தைக்கு வரத்தை தந்தா. அதிலும் இருவகை குழந்தை என்று உரைத்தான். அப்படியா? ஆமா, 100 வயது வரை வாழக்கூடிய குழந்தை வேண்டுமா, 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தை வேண்டுமா என்று கேட்டான். சரி சுவாமி, 100 வயது வரை வாழக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும், 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு 100 வயது வரை வாழக்கூடிய குழந்தை சரி வந்த நாகவோ செவடனாகவோ சந்தோமே இல்லாம சப்பாணி குழந்தையாகவோ பிறக்கும் என்று உரைத்தான். ஆனால் 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தை அறிவியலும் பக்தியிலும் விசுவாசத்திலும் தயவிலும் தாட்சியத்திலும் என்னை போல இருக்கும் என்று உரைத்தான். அண்ணா சுவாமி, உங்க இடத்துல நான்
இருந்திருந்தேன் வைங்களேன், என்ன வரம் கேட்டிருப்பேன் தெரியுமா? அன்றே பிறந்து அன்றே இறந்தாலும் சரி 16 வயதுடைய குழந்தை தான் கேட்டிருப்பேன். அதே போல தான் நான் 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தைக்கு வரத்தை வாங்கி விட்டு வந்திருக்கின்றேன். சொல்லி சரி தந்தாரான் மதலை ஒன்று மதலை ஒன்று மதலை ஒன்று மதலை ஒன்று மதலை ஒன்று சந்தோஷம் கொண்டார்கள் கணவனும் மனைவியுமாகவே. சரி சிந்தை மகிழ்ந்து சேருங்கப்பல் சேர்வது போலவே விளையாடி வரக்கூடிய தருணத்திலே சரி ஆதி சிவனுடைய வரமானது பழுது போகாத வண்ணம் காதலி வெங்கடையானவள் கேற்பமுற்றாள். எப்படி வாருங்கள், அந்த கருவானது எப்படி எப்படி கண்ணை வளர்ந்து வருகின்றது? கருவாய் ஒரு மாதம் மதலைக்கு ஒரு வளரு காதலி வெண்கடையானவள் கர்ப்பமுற்றாள் பார்த்தீர்களா? சரி ஒன்றான மாதத்திலே ஓலைப்புமேனி ஆகின்றாள். ஓலைப்புமேனி என்று சொன்னால் என்னம்மா? பனை ஓலை பார்த்திருக்கீங்களா? ஆமாம்மா, வனவோல் குருத்தோல் இருக்கு தெரியுமா? ஆமா, அந்த குருத்தோலையின் பக்கத்திலே தொட்டு பார்த்தா அப்படி நைசா பஞ்சு போல இருக்குமா? தொடாம பார்த்தாலும் பஞ்சு போலதான் இருக்கும். அப்படியா? ஆமா அம்மா. அதாவது திருக்கார்த்திகள் தோறும் வீடுகள் தோறும் கொழுக்கட்டை அவித்து வருவது வழக்கம். சரி, கொழுக்கட்டை அவிப்பதற்காக பனை ஓலையில் குருத்தோலை எடுப்பார்கள். ஆமா, அந்த குருத்தோலையின் ஓரமாக மென்மை போல் ஒரு பூ வந்தது இருக்குமா? சரி,
அதை தான் மெருகப்படுத்தி சொல்லுகின்றார்கள். ஓலை பூமேனி என்று சொன்னார்கள். உண்டு போய் இரண்டாவது மாதம் இடையானது சிறைக்கின்றதே. அம்மா, எவ்வளவு மெல்லிசையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வண்ணமாக இருந்தாலும் சரி, அந்த இரண்டாவது மாதம் அந்த அம்மாவுடைய வயர் அதாவது இடையானது சிறுத்து காண்பிக்குமா? சரி, ஆமாமா. மூன்றான மாதத்திலே முத்து நிறமேனியாக இருந்தாளா? எங்கப்ப முத்து நிறமேனி என்று சொன்னால் என்ன தெரியுமா அம்மா? எப்படி அம்மா, இந்த அம்மாவானது மூணாவது மாதம் வெளியில் செல்லக்கூடிய நேரத்தில் கதிரவனுடைய ஒளியானது இந்த அம்மாவுடைய மேனியில் படக்கூடிய நேரத்தில் அதில் அவருடைய மேனியில் வேர்வையானது தளம்புமா? ஆமா, அந்த வேர்வையானது முத்து போல் காட்சியளிக்குமா? அப்படியா? ஆகையால் தான் மூன்றாவது மாதம் முத்து நிறமேனி என்று சொன்னார்கள். நான்கால மாதத்திலே நவல் பழமேனியாகின்றாய். நவல் பழம் எப்படி தம்மம்மா இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப சீசன் தொடங்கி இருக்கு. காய் கிலோ 90 ரூபாய் 80 ரூபாய்னு செல்லியா? சரி, தாண்ட முடியல, பயங்கர வேலை. அதாவது மரத்துல இருக்கிற வரைக்கும் புஸ் புஸ்ன்னு என்ன மாதிரி இருக்கும். ஆமா, மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டுன்னு வச்சுக்கியா, நீ ஒண்ணு பாத்துருக்கியா கண்ணாடியில, ஒன்ன மாதிரி ஆயிரும். ஆமாமா. ஆமா, அதுதான் நவல் பழமா? ஆமா, அதுதான் நவல் பழமேனி என்று சொல்லுகின்றார்கள். ஐந்தான மாதத்திலே அரைவேறி சூழாகின்றாள். ஏமா, இந்த அம்மா 5 வயது வரைக்கும் அதாவது 5 மாதம் வரைக்கும் யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. என்னது? அதாவது அந்த வயர் அப்படியே மூடி மூடி மறைச்சு வச்சுக்கிடுவாங்க. சரிதான். ஏன்னா இப்ப உள்ள துணி அலங்காரங்கள் எல்லாம் அப்படிதான். சரி, 10 மாதம் வரைக்கும் வெளியே சொல்லாம பக்குவப்படுத்திக்கிடுவாங்க. உண்மைதான். ஐந்தான மாதத்திலே தான் பக்கத்து வீட்டார்கள் அரிய மாசம் 5 மாசம். சரி, ஆறான மாதத்திலே. சரி, என்னாகிருந்து பாருங்கள். என்னமா? அறிவறிப்பாம் நாவறிப்பா. அது என்ன அறிவறிப்பு நாவறிப்பு? இனிப்பு தின்னா கசப்பா இருக்குது, கசப்பு தின்னா புளிப்பா இருக்குது. ரெண்டையும் சேர்த்து தின்னா? ரெண்டையும் சேர்ந்து சாப்பிட்டேன்னு சொன்னா காந்தி எடுக்கிறாயா? ஒரு மாதிரி வந்துரும். ஆமா, பரானமா வரும். 8ஆன மாதத்திலே. சரி, ஒட்டடிக்கின்றதே. ஆமாமா. 9ஆன மாதத்திலே உடையவருக்கு பொங்கமான வைத்தார்கள். ஏனென்று சொன்னால் குடும்ப தெய்வம். ஆமாமா. கொலை சாமி. ஆமா சாமி. என்ன உங்க கொலை சாமி? யாரு சாமி? ஐயோ, அம்மா அண்ணாக்கி நம்ம அந்த உலகளந்தாள் மூன்று முகம் படைத்த முத்தாரம்மை. சரி. ஆமா சாமி, உங்க குலதெய்வம் என்ன? எங்க சாமியா? குலசாமி. ஆமா குலசாமி. திருப்பதி வெங்கடாஜலபதி. ஆண்டவா அங்க போயிட்டீங்களோ? ஆமா ஆமா, போயிட்டே இல்ல. அடேங்கப்பா சாமி, உங்க சாமி சிவசுடலை மாட சுவாமி. இறப்பு பிறப்பு இல்லாத ஈசனின் வளர்ப்பு மகன் என்று சொல்லுகின்றார்கள். சரிதான். எப்ப உங்க சாமி அறையா? மன்னர் வாதையா? கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். ஆமா அம்மா. என்ன பேசாம இருக்கல? உனக்கு குலசாமி யாரு? முத்தாரம்மன். முத்தாரம்மன் மத்தாரம்மையா? ஆண்டவா ஆண்டவா. என்ன இவ்வளவு பேசுறா இல்லையா? உன் குலசாமி யாரு சொல்லு பாப்போம். என்னுடைய குலசாமி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு பேரா? அம்மாவும் அப்பாவும். அவங்களதான் தெய்வமா கும்பிட்டு இருக்கிறேன். இருக்கதான் செய்யறாங்க. இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் தெய்வமா வணங்குறேயா? எப்போ அப்படித்தான். குலசாமி அம்மா யாருன்னு கேட்டேன். உனக்கு கடவுள் யாருன்னு நான் கேட்கல. கடவுளே கடவுளே, எம்மா கூட இருக்கக்கூடிய பிள்ளையை நீ கெடுத்துருவா இப்படி சொல்லி சொல்லி. அப்படியா? ஆமா எம்மா. என்ன? அவரவர்களுக்கு குலதெய்வம் என்று இருக்கும். சரிதான். என்னுடைய குலதெய்வம் யாரு என்று சொன்னால்? யாரு? சக்கியம்மாள். குலதெய்வம் சொல்லும் போதே வாய் தடுமாறுது. ஆமா அண்ணா. என்ன? அதாவது அவ்வளவு தூரம் நெஞ்சுக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன் கிடையாது. எனக்கு தெரியும். குல தெய்வத்திற்கு நேம்ஸ் போடுவார்களா? அது மட்டுமில்லை. சரி, 10ஆன மாதம் ஆகின்றதே. அப்பொழுதுதான் சொல்லுகின்றால் காதலியானவர். என்னமா சொல்லுகின்றார்கள் அண்ணா? என்னமா? அதாவது மருத்துவத்தை அழைக்க வேணும். சரி, ஏன்னு சொன்னா 10 மாதம் ஆகிவிட்டது. 10 மாதம். ஆமா, 10 மாதம்னா எந்த மாசமா வரும்? 10 மாசம் ஆயிட்டையாத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றாய். நீங்க உடனே சென்று நீங்களோ இல்ல உங்க தூதுவரையோ விட்டு உடனே ஒரு மருத்துவத்தை அழைத்து வாருங்க. உனக்கு 10 மாதம் திகழ்ந்து நீ நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றாய். உடனடியாக பிரசவம் பார்ப்பதற்கு ஒரு மருத்துவதி வேண்டும் என்று சொல்லுகின்றாய். உண்மைதானமா? தூதுவனை அழைத்தார்கள். சரி, பாடகப்பா தூதுவனை வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. பள்ளியூர் தனியே சென்று மருத்துவத்தை அழைத்து வார்கள். இந்த வார்த்தை கேட்ட போதே தோட்டம் விட்டால் மருதானி வாழ் இறங்கடந்தான். பாரு
மஞ்சள் தோட்டம் இஞ்சி விலை மருதடிவால் நிலம் கிடந்து சரி நேர சிற்றூர் பதியிருக்கே வருகின்றானா. சிற்றூருக்கு எதுக்கு போனா? சிற்றூர் இல்லம்மாயம்மா, வள்ளியூர் பதியில சிற்றூர் என்று ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துலதான் இந்த பொன்னுருவி அம்மாவோட மருத்துவத்தோட வீடு இருக்கின்றது. வள்ளியூர்ல சிற்றூர் இருக்குது. ஆமா, அந்த சிற்றூர்லதான் பொன்னுருவி இருக்கிறாங்க. ஆமாம்மா. சரி, அடிபட்ட வர்மத்துக்கு எல்லாம் புத்தூருக்கு போகணும். அப்படியா? புத்தூரா சிற்றூரா? சிற்றூர் இல்ல, புத்தூர். நம்ம இப்ப மருத்துவத்தைய பார்க்க போறது சிற்றூர். மருத்துவமே என்னுடைய நாடோ திருக்கடபூர் பட்டணம். சரி, நான் யாருடைய தூதாள் தெரியுமா? யாருடைய தூதாள்? மீரிகண்ட மாமுனியுடைய தூதாள். ஆமா. சரி, இப்ப எங்க எதுக்கு வந்த? ஏமா, அதாவது உன்னை இங்கிருந்து அங்கு கொண்டு சென்று சரி உன்னை பிரசவம் பார்ப்பதற்காக நான் வந்திருக்கேன். இப்ப நான் பிரசவம் பார்க்கிறதுக்கு போறதே கிடையாது. அப்படி கிடையாது, அதாவது உன்னை கொண்டு சென்று நீ எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணும். இப்ப நான் பிரசவம் பார்க்க எல்லாம் போறதே கிடையாது. ஏமா, பஞ்சாயத்து வேலைக்கு போறியோ? வயசாயிட்டு பத்தியா? ஆமா. அதனாலே எனக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னா கண்ணு தெரியாது. அதனால பிரசவம் பார்ப்ப நிப்பாட்டிட்டேன். ஏமா, என்ன கண்ணை நன்கு பரவிட்டா போதும். அப்படியா? ஆமாம்மா. அம்மா, எந்த ஊரு சென்னை? திருக்கடபூர் பட்டணம். கடபூரா? ஆமாம்மா. எங்க சென்றாலும் சரிதான், அந்த கடபூருக்கு நான் வரவே மாட்டேன். என்னம்மா? முன்னொரு சமயத்திலே நான் வந்திருந்தேன். சரி, போனேனப்பா 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 அம்மா போனேனப்பா போனேனப்பா புளிக்கறியோ.
நான் வரவே மாட்டேன். சமயத்தில் நான் அங்கு வந்திருந்தேன். சரி, வரும் பொழுது உங்க ஊருக்காரங்க இருக்காங்களே அப்பா, நடத்தின விதம் இருக்குதே, கொஞ்சம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்டேன், கொடுக்கல. என்ன கொடுப்பதற்கு கஞ்சி இல்லை என்று சொல்லுகின்றாயே, சாத்தியப்படுமா? அப்படித்தான் சொன்னாங்க. சரி, தலைக்கு தேய்க்கு கொஞ்சம் எண்ணெய் கேட்டேன், அதாவது கொடுத்தாங்களா? பாட்டி, என்ன உன்னை பார்க்கும் போது நீ பரட்ட, உன் தலை பரட்ட மாதிரி இருக்கு பாட்டி. அப்படியா? ஆமா, அதற்குதான் என்ன கேட்டேன், கொடுத்தாங்களா? நீ பொதுவா என்ன தேய்க்க மாட்டேன்னு சொல்லிருக்கா. சரி, அதனாலதான் உங்க எண்ணெய் வாங்கி வைக்கல பாட்டி. அது மட்டுமா? வேற, நாங்க பிரசவம் பார்க்கும் போது மாற்று உடை அணிவோம், வெள்ளை உடை அணிவோம். சரி, அந்த வெள்ளை உடை அவங்கதான் வாங்கி தரணும், அதுவும் கேட்டேன், அதுவும் தரல. பாட்டி, எப்பா அதுவும் நான் கேட்டேன், அதாவது காஞ்சிபுரம் பட்டுல நல்ல விலை கூடின பட்டுல ஒரு பட்டு கேட்டிருக்கா மாற்று உடைக்கு. சரி, ஆமா, அவங்க பன்னாரஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்படியாதப்பா? அப்படியா? நான் அந்த பக்கமே வரமாட்டேன் பாட்டி. என்ன? அந்த காலத்து உள்ளவர்கள் அனைவரும் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார்கள். சரி, ஆகையால் தான் உன்னை சிறப்பாக கவனிக்க முடியவில்லை. அப்படியானால் நீ இப்போது பிரசவம் பார்க்க வரக்கூடிய இடமோ ராஜ வம்சத்தில் நீ பிரசவம் பார்க்க வருகின்றாய். சரி, உனக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் நான் வாங்கி தருகின்றேன், வா என்னோடு. நிறைய இடத்துல இப்படிதான் நடக்குது, அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பாட்டி? பொன் களைஞ்சு பேசி இல்லாமல் இந்த இடத்தை விட்டுதான் புறப்பட்டு வரவே மாட்டேன் பாட்டி. என்ன? அதாவது எதுவாக இருந்தாலும் கூலி பேசிதான் வர வேண்டும் என்று சொல்லுகின்றாய். உனக்கு பணமாக பேச வேண்டுமா இல்லை என்று சொன்னால் பொன்னாக பேச வேண்டுமா? ஏய், பொன்னாகவே பேசுவோம். அப்படியா? அப்படியானால் அப்படி என்று சொன்னால் பாட்டி, ஏ பாட்டி, ஒரு கிளஞ்சி வந்தாரேன் போட வத்தாரே.
ஒன்றுக்கு மேல் பத்தாது. இரண்டு கிளஞ்சி பண்ணு என்னுடைய ரெண்டு அறையில தூத்தெடுக்க பாட்டி. உங்க வீட்டுல என்ன அவ்வளவு பணமா இருக்குது? தூதுவா என்ன பொன் கிளஞ்சி நான் பேசுறேன்ப்பா. அதாவது பாட்டி உனக்கு நான் மூணு கிளஞ்சி பொன் தாரேன். மூணு கிளஞ்சிக்கு வரமாட்டேன். மூணு கிளஞ்சி வரமாட்டியா? முட்டத்துல போற முருங்கை மரம் நிக்குது பாரு, சீசன் வரும்போது மூணு கிளஞ்சிக்கு மேல கிடைக்கும். சீசன் வந்தா தானே பாட்டி? ஆமா 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 கண்டிப்பா வரும். அதனால நான் வரமாட்டேன். அப்படி என்று சொன்னாலும் உனக்கு நான் நாலு கிளஞ்சி பொன் வாங்கி தரேன் பாட்டி. நாலு கிளஞ்சிக்கு வரமாட்டேன். ஐந்து கிளஞ்சி பொன் வாங்கி தரவா? வரவே மாட்டேன். அப்படி என்று சொன்னால் பாட்டி சட்டுப்பட்டு நீ ஒரு முடிவுல இருக்க டக்குன்னு சொல்லு பாப்போம். பத்து கிளஞ்சி பொன் தருவேன் சொல்லு. சரி இதோ வரையின்னு பாட்டி. என்ன நான் உனக்கு பத்து கிளஞ்சி பொன் வாங்கி தரேன், நீ என்ன பின்னாடி கவனிக்கணும்? சரி சரி ஆகட்டும் என்று சொல்லி பத்து கிளஞ்சி பேசிக்கொண்டு இருவேரும் எப்படி வெளியாண்டு வாருங்க. எப்படி கண்ணு வழி நடந்து வாராரே வாராரே நடந்து என்னுடைய திடமானது குறையவில்லை, அதனால நடந்தே வருகின்றேன்.
பாட்டி எல்லாரும் சொல்றாங்க மனசுக்கு சந்தோஷமா தான இருக்கும். அது மட்டும் இல்லை, சரி குட்டி வந்த மருத்துவத்தை குழந்தைகளோ தேடி தின்னக்கூடிய பருவமும் கிடையாது. சரி, அங்கே கடன் வாங்கி கொடுத்து வருவதற்கு சற்று தாமதமாகி விட்டது. எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? உன்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, அம்மை நல்ல குழவி போலே அங்கு மிங்கும்மா. அதாவது உனக்கு தலைப்பிரசவம் பாத்தியா, ஒரு சைஸ்லதான் வரும். குழந்தைய பெற்று மாத்திரம் எடுத்துட்டான்னு வச்சுக்க, அடுத்தது அணிகின்றோ அந்த முக்கண்ணு நேர்ந்தெடுங்கோ கண்ணே. இப்படி எல்லாம்
இல்லாம இருந்திருக்குமேனு சொன்னார். நான் குழந்தையின் மீது ஆசையே கொண்டிருக்க மாட்டேனே. அதாவது இப்படி அனைவரும் சொல்லக்கூடிய சக்காசியும் மக்காசியும் ஒரு காலம் தீராது. அப்படியா? நல்ல வரக்கச்சக்கையை சாப்பிட்டு அந்த நேரத்துல ஒரு சற்று ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நல்லா நிறைஞ்சிட்டியா, நீ வேண்டாம் போதும் போதும். ஆமா, அப்படியே வெளியே ஒரு கறக்கம் கறங்கிட்டு வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரம் அந்த மனம் அடிச்சுட்டு வச்சுக்க, சரி அத ஒரு சொல்ல எடுத்து சாப்பிடுறோமே அப்படின்னு சொல்லுவான். சரிதான். அதே போலதான் இந்த மக்கா ஆசையும். அது எப்படி? பிரசவம் இருக்கிற வரைக்கும் எப்பா எம்மா இனிமேல என் வாழ்க்கையில சல்லியம் பிடிச்ச குழந்தை நமக்கு வேண்டாம். வேண்டாம். ஆமா, அதாவது வீட்டுக்குள்ள வந்து அந்த குழந்தை அங்கே இங்கே விளையாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சொல்லுவா, எப்படி ஆயிருந்தா இருந்தாலும் என்ன ஒரு ரெண்டு பெத்தில்லாம நம்ம கெட்ட வேகாது. ஆமா, இதுதான் வளர்ந்துட்டு இல்ல. ஆமா, இது வளர்ந்துட்டு இல்லையாப்பா. அப்படியா? ஆமா, அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான். சரி, ஆனால் காதலியானவள் சொல்லுகின்றாய், எம்மா நான் இருப்பேனா இறப்பேனா என்று தெரியாது. ஆமாமா, அதற்குள்ளாக ஒரு முறை என்னுடைய மன்னவனை வர சொல்லுங்க. அவருடைய முகத்தை பார்த்து விட்டு அப்படியே உயிர் போனாலும் எனக்கு மோட்சம் கிடைக்கும். எம்மா, என்ன காதலி, நீ அழுது புலம்பாதே. சற்று நேரம் பொறு, நான் உடனடியாக உனக்கு பிரசவம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். அதுக்கு முன்னாக எடி தோழி பெண்களே, நீங்க எல்லாம் குழந்தை பெத்தெடுத்தவங்க தானே. ஆமா, இவன் ஒரு நாலஞ்சு பெத்தெடுத்திருக்கா. ஆனால் ஒரு வார்த்தை கூட எனக்கு ஆறுதல் சொல்ல ஆளே இல்லையா. ஆறுதல் தானே இவாதானே, எந்த நேரமும் கவந்தேதான் இருப்பாய், சற்று நேரம் கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டாய். சரிதான். எதையோ பறி கொடுத்தது போல் இருக்கின்றாய். அப்படி என்றே? ஆமாம்மா. மருத்துவத்தால் சொல்லுகின்றாய். சரி, பதராதே தாயாரே, பதராதே தாயாரே, பாலகனை விட்டுடுபாய், பாலகனை விட்டுடுபாய், தங்கத்துல விசிறி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு முக்காலி கொண்டு வைக்கணும்.
அனைத்தையும் கிருபையோடு கொண்டு கொடுத்தார்கள். இப்படி இருக்க குலத்து எண்ணெயை வயிற்றிலே போடுகின்ற எண்ணெய் வாழை பட்ட போது இழகுதல்லுமேனியெல்லாம் பிடித்து நிற்க அந்த நிலத்திலே ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து பிறக்கின்றதாம். வண்ணமுடன் அவள் வயிற்றில் இந்த வையகத்தை ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்ததாம். எல்லாரும் மருத்துவத்துக்கு பொலிவு போடுறாங்க. ஆமா, ஏன்னா முத பிள்ளை பாத்தீங்களா, தலைப்பிரசவம் இல்லையம்மா, மருத்துவத்துக்கு பொலிவு நிறைய கிடைச்சது. அது மட்டும் இல்லம்மா, பிறந்தது ஆண் குழந்தை இல்லப்பா. சரிதான். ஆமாமா, சரி, அது மட்டும் இல்லை. ஆமாமா, மருத்துவத்தால் அனுப்பி விடுறாங்க. ஆமா, பொலிவு பணம் அனைத்தையும் போட்டு விட்டு மருத்துவத்தாலே அனுப்பி விட்டார்கள். மருத்துவத்தால் சென்ற போதே சரி காதலி ஆனவள் அந்த குழந்தை கையில் எடுத்தார். ஆமாமா, எப்படி தாளாட்டுகள் பாருங்க, எப்படி கண்ணே ஆரிரேரி ஆரிரேரி ஆரிராரோ சுட்டுகின்றார்கள்.
ஓடிய